காய்ஸ், நம்ம அந்த பின்னு வாங்கியாச்சு. இதுதான் அந்த பின்னா, நான் பார்த்தோன்னே சிரிச்சிட்டேன். டே, இதுவாரா இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அந்த மைக் யூஸ் பண்ணி பேசுறது ரெக்கார்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாக்ஸ் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான, பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த வ்ளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆக்சுவலாக வந்து இந்த மைக் யூஸ் பண்ணுறேன். இந்த மைக் யூஸ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இது வந்து என்ன பிராண்ட் அதை எனக்கு அதெல்லாம் தெரியல, இது எழுதியிருக்கு. இது யூஸ் பண்ணி, ஆனால் இது யூஸ் பண்ணி நார்மல் கேமில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதாவது ஃபோனோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஓப்பன் கேமரான்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம அதில் போய் இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், இல்லைன்னா அது வந்து நார்மல் ஃபோனோட கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதே மாதிரி அந்த கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா, அந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷனில் வீடியோ எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வீடியோ உடையுது. இப்போ நார்மல் கேமராவுக்கு வந்து என்ன பண்ணுறது, எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நானும் யூடியூப்ஸில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் வந்து எனக்கு நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, இதுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் பின் இருக்குது, அந்த பின்னை வந்து நீங்கள் வாங்கி போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. நேற்று ஒருத்தர் வச்சுருந்தாரு, நான் அது வாங்கி போட்டு செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு நேற்று தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி தெரியாத நிறையா பேர் இருப்பீங்க இல்லையா, சரி அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி, அப்போது நம்ம ஒன்று வாங்க போகிறோம், அதை வந்து அந்த பின் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஒரு விலாகாக எடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த விலாகு. அதுக்கப்புறம் என் பைக்கை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன், அது அப்படியே உங்களுக்கு மோட்டோ விலாகிங்களை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போது எங்கே போய் அந்த கன்வெர்ட்டர் வாங்க போகிறோன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து நிறையா ஹோல்சேல் கடைலாம் இருக்குது காய்ஸ். இப்போ அங்கே போய் பார்க்கலாம், அங்கே கண்டிப்பாக இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போது நான் வந்து அந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மைக் ஃபிட் பண்ணியிருக்கனால அதில் தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், அதனால் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கன்வெர்ட்டர் வாங்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் காய்ஸ். நான் பைக்கை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு அந்த ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு 220 வச்சுருந்தேங்க, அது வந்து இன்ஜின் சீஸ் ஆகி அந்த மாதிரி வந்து அந்த வண்டி ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால அப்படியே வந்து அது கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வீட்லேயும் வந்து சரி வெளிலேயும் ரொம்ப ஃபினான்ஸில் வந்து டைட்டாகிடுச்சு, எதுவுமே பண்ண முடில, வண்டியும் வந்து எடுக்க முடில. ஒரு 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிட்டேன். ஓட்டிட்டு அந்த 2 இயர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் வந்து கஷ்டப்பட போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் நாம் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், லோடு வேலைக்கு போகிறேன். லோடுனா வீடு வெக்கேட் பண்ணும்போது அந்த ஜாமான ஏற்ற கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி வேலைக்கு போகிறேன். அப்புறம் சம்டைம்ஸ் பெயிண்டிங்கு அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போகிறேன். எல்லா வேலைக்கும் போய் ஓடி எப்படியோ ஒரு 2 இயர்ஸு ஃபேமிலியும் ரன் பண்ணணும், கையில் கிடைக்கிற காசை வச்சு வண்டியும் எடுக்கணும். நானும் வந்து அங்கே ஃபைனான்ஸும் வந்து அவ்வளோக்கா கிடைக்கல எனக்கு வெளியில், நானும் தேடு தேடுன்னு தேடிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் செட் ஆச்சு. எப்போ நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தேடி அப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் செட் ஆகுது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் நாளைக்கு வாங்க எடுத்துக்கலாம், நாளானிக்கு வந்து நான் வந்து வெளியில் போகிறேன், நான் ஒரு 15 டேஸ் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு
சரிண்ணா நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். அவர் அப்புறம் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், வச்சு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும், நாளைக்குள்ளே எடுத்தாகணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி. ஈரோட்டில் திருப்பூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஹர்ஷத்துன்ட்டு, அவன்கிட்ட அப்புறம் ஒரு நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து வண்டி பார்க்க சொல்லியிருக்கேன். அது ஒரு வண்டி பார்த்துட்டாங்க, ஒரு ஆஷ் கலர் R15 ஒரு ஒயிட் கலரில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். அந்த வண்டியும் பார்த்துட்டாங்க, நானும் வந்து அந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு. சரி எனக்கு இதுதான் சான்ஸு, இப்போ விட்டானால வண்டி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வண்டியை வந்து ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. சரி நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன், காலையில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நானும் வந்து அந்த வண்டியை வச்சுட்டு நைட் ஃபுல்லாக வந்து சரி யோசிச்சுட்ருக்கேன், சரி நாளைக்கு எப்படி வண்டி வரப்போகுது, இது எப்படி வந்து ஆல்டர் பண்ணலாம், எந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்ருக்கேன். நைட்டு ஃபுல்லாக போகுது, காலையில் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறுறேன், காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறுறேன். காந்திபுரத்தில் அப்புறம் இந்த வண்டி பார்த்து வச்சுருந்த இல்லைங்களா, அவன் வந்து கால் பண்ணுறாரு, அவரும் என் ஃப்ரெண்டு தான். அவன் வந்து கால் பண்ணி வச்சு இந்த மாதிரி அந்த வண்டி நேற்று சாயந்தரமே போயிடுச்சு, சரி நைட்டு ஏன் உன்ட்ட சொல்லாட்டின்னு தான் இப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அடப்பாவி, நைட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா கூட வேறு ஏதாவது பண்ணியிருப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு வந்து அந்த ட்ராவல் பஸ் ட்ராவல் டைம் வந்து ஒரு 2.5 hours இருக்கு கோயம்புத்தூர் டு ஈரோடு. அந்த டைமில் வந்து நான் வேறு வண்டி வந்து ரெடி பண்ணி ஆகணும், சரி மச்சி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, எனக்கு இந்த வண்டி வேணும், எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடுறானுங்க. அப்புறம் நான் டோல்கேட் கிட்ட வந்துட்டேன், செகண்ட் டோல்னு சொல்லுவாங்க இங்கே, பெருந்தரை டோல்கேட் கிட்ட வந்துட்டேன். அங்கேருந்து ஈரோட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour ட்ராவலு. அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு அந்த இந்த பழைய வண்டி பார்த்துருந்தா இல்லைங்களா, அவரே வந்து ஃபோன் பண்ணி மச்சி ஒரு வண்டி இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளமு, எடுத்தேன்னா இப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தேன்னா நீ எடுத்துடலாம், அந்த ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணுறக்குள்ளே எடுத்தேன்னா எடுத்துடலாம், நல்லாயிருக்கு வண்டி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நானும் வந்து அந்த நைட் ஃபுல்லாக யோசிச்சதெல்லாம் அந்த ஆஷ் கலர் வண்டியை வந்து பிளாக்கில் அடிச்சிடணும், பிளாக் மாற்றிடணும், இந்த மாதிரிலாம் இது பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டி ஃபோட்டோ அனுப்புகிறான், எனக்கு நான் அந்த நைட்டு ஃபுல்லாக என்ன யோசித்து வச்சுருந்தேனோ அது அப்படியே இருக்குது இந்த வண்டியில். நான் அப்படியே சரி இந்த வண்டி எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஒரு 1/2 hour அங்கேருந்து பசங்கிட்ட போகிறக்கு ஒரு 1/2 hour எனக்கு, நான் 1 hour டைம் இருக்குது, நான் வந்துடுறேன் வச்சு வண்டி மட்டும் பிடிச்சி வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி வந்துட்ருக்கேன், இங்கே வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அந்த பையனுக்கு, அதாவது அந்த இந்த வண்டி பார்த்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன், வச்சு அந்த வண்டி ஃபைனான்ஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரி நீங்கள் வாங்க நம்ம வந்து ஏதாவது கன்சல்டன்ஸியில் பார்ப்போம், வண்டி இன்றைக்கி பிடிச்சிடலாம் அப்படின்றோம். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பி போயிட்டு ஃபைனான்ஸில் அந்த கன்சல்டன்சியில் வந்துட்டு வண்டி பார்த்துட்ருக்கோம். ஒரு V3 பார்த்தோம், V2 நிறையா பார்த்தோம். V3 வந்து எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அப்போ வந்து நான் செகண்ட்ஸில் தான் பைக் எடுத்தேன், அதனால் எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படிங்கிறப்போ நான் V2 தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி ஒரு V2 பார்த்தேன். நான் வந்து அந்த கன்சல்டன்சியில் ஒரு அண்ணா இருந்தார், அவர்கிட்டயே கேட்டேன், இந்த மாதிரி ஒரு வண்டி பார்த்தேண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த வண்டி ஃபைனான்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா, இந்த வண்டியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த அண்ணங்கிட்ட வந்து ஃபோட்டோ காட்டுறேன். அந்த அண்ணா வந்து இதோ தங்கத்தை குளிப்பாட்டிகிட்ருக்கோம் அப்படின்றாரு. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறம் பின்னாடி அந்த அண்ணா வந்து ஒரு கேரேஜ் வச்சுருக்காரு, அந்த கேரேஜ் போய் பார்த்தா வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, இன்ஜினா எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் தங்கத்தை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணங்கிட்ட வந்து இந்த வண்டி தான் எனக்கு வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லி அப்போயே வந்து கையோடு வாங்கிட்டோம். அப்போ ஒரு சரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த டைமில் கிடச்சிது. அவர் ஃபைனான்ஸ்காரரும் வந்து எதுவுமே என்கிட்ட கேட்கலங்க, அவர் வந்தார், தம்பி இந்த வண்டியா பேசிட்டிங்களா, இந்தாங்க காசு அப்படின்னு காசை வந்து அந்த பைக் ஓனர் அவர்கிட்டயே கொடுத்தாரு, கன்சல்டன்சிலே கொடுத்தாரு. கொடுத்துட்டு சரி நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான் வண்டி எடுத்தாச்சு. அப்பா இதுதான் வந்து என் பைக்கு என் கையில் கிடச்ச கதை. ஆனால் வந்து அந்த ஒரு எனக்கு வந்து ஆசைப்பட்ட மாதிரியே
அந்த பிளாக் கலரு என்னென்ன ஆல்ட்ரு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியே கிடச்சிது. அது எதனாலனா நான் வந்து அந்த 1.5 இயர்ஸ் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் பைக் ஃபுட் டெலிவரி பண்ணி லோடு ஏற்றி அந்த மாதிரியெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணும்போதும் கூட நினைப்பேன், சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், அதுக்காக இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், பண்ணுவோம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணி இன்றைக்கி இந்த பைக் வாங்கி உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஆனால் காய்ஸ், நான் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அதாவது இதுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து எல்லாமே நடக்குது. அடுத்தடுத்தும் வந்து கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டாகவே நடக்குது எல்லாமே. காய்ஸ், நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்குது நிறையா ஹோல்சேல், இங்கே ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நிறையா ஹோல்சேல் இருக்குது. நான் நேற்றே கொஞ்சம் விசாரித்தேன், இங்கே லட்சுமி அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்குது போல், அங்கே வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம இதில் விட்டுருவோமா? இங்கே தான் சொன்னாங்க எங்கேயோ இருக்குன்ட்டு. கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோல்சேல் இருக்குது காய்ஸ், இங்கே அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு ஹோல்சேல் இருக்குது காய்ஸ். நம்ம அந்த பின்னு வாங்கியாச்சு, இதுதான் அந்த பின்னம், நான் பார்த்தோன்னே சிரிச்சிட்டேன். டே என்னடா பின்னு, இதுவாரா இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த பின் போட்டால் நம்ம வந்து நார்மல் அந்த நான் அப்படியே காட்டினேன் இல்லையா, அந்த மைக் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஹெட்ஃபோன் இருக்குது இல்லைங்களா, ஹெட்ஃபோன் மைக்கே இதில் வந்து ஒர்க் ஆகுது. சரி, அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈஸி தான் இல்லையா, அந்த மைக்லேயே வாய்ஸ் நல்லாயிருக்கு. அப்படியே வந்து நம்ம ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து 230, இது வந்து 90 ரூபீ. ஓகே காய்ஸ், கிளம்பா நம்ம. ஸோ இந்த கடையில் தான் வாங்கினேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு, அந்த ரெண்டும் வாங்கிட்டோம், ட்ரைபாடும் அந்த கன்வெர்ட்டரும் வாங்கிட்டோம். இனி அது வீட்டுக்கு போயிட்டு அது செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து அந்த மைக் யூஸ் பண்ணி பேசுறது ரெக்கார்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் மூலிமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி வந்து ஹெட்ஃபோன் போட்டு இது பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன் போட்டு அந்த மைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கேட்டாலும் சந்தோஷம் தான், ஏன்னா இப்போ ஃபோனோட கேமரா ஆப்ஷனில் வந்து நிறையா இருக்குது, ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணாமே அதுலேயே இன்புல்டாக நிறையா வருது அந்த மாதிரி. ஸோ அது எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் வந்து இப்போ அந்த கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன். இனி வீட்டுக்கு போயிட்டு தான் காய்ஸ் அதை செக் பண்ணும். நான் ரீசெண்டாக வந்து இப்போது மினிசோவில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன். அந்த ஹெட்ஃபோன் தான் வந்து நார்மலாக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த ஹெட்ஃபோன் நான் நார்மலாக வந்து கேமராவில் போட்டு பார்த்தேன், அதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ஹெட்ஃபோனோட மைக் வந்து வீடியோவுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இப்போது இந்த கன்வெர்ட்டர் போட்டால் எனக்கு அது கொஞ்சம் எடுக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ், நான் அடுத்தடுத்த விலாக் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் காய்ஸ், அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. சரி, அதுக்காக தான் இப்போயே வந்து எல்லா செட்டப்பும் வாங்கிட்டோன்னா நம்ம போகிற வழியில் எங்கேயும் வந்து தடுமாறிட்டு நிற்க வேணாம் இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஒன்றா வாங்கிறது. கண்டினியூஸாக நம்ம சேனல் பாருங்கள், இனி கொஞ்சம் நிறையா வீடியோஸ் வரும், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே காய்ஸ், நான் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நான் அந்த ரெண்டும் செக் பண்ணிவிட்டு ட்ரைபாட் செக் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை, அந்த பிளக்கு மட்டும் அதாவது கன்வெர்ட்டர் மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த கன்வெர்ட்டரும் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதாவது இந்த ஹெட்ஃபோனில் போட்டு அது வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன், ரெக்கார்ட் ஆகுது. இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா மினிசோவில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஹெட்ஃபோன் தான் இது. இந்த ஹெட்ஃபோனுக்கு இது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது,
கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் ட்ரைபாடு, ட்ரைபாடு வந்து ஓகே, மொபைல் ஸ்டாண்டு, ஓ சூப்பர் சார். ஓகே, நீ வீடியோ எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நான் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக்கும் நிறையா போட்டு விட்ருங்க.